வணக்கம் அன்பு நேயர்களே, மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சுதந்திர போராட்டத்தினுடைய வீர மங்கை என்று அழைக்கப்பட்ட வேலு நாச்சியார் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு தான் இன்றைக்கு நாம் வழங்க இருக்கிறோம். இந்த வாழ்க்கை தொகுப்பை வழங்குவதற்காக முன்னாள் காவல்துறை அதிகாரி, அரசியல் மற்றும் இலக்கிய களத்தில் மிக நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஐயா சுடர் முருகையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாமும் வேலு நாச்சியார் அவர்களை பற்றிய தெரிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னாவே பெரும்பாலும் ஆண் மக்களை மட்டுமே இந்த வரலாறு நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து எப்படி வந்து ஜான்சிராணி அவர்களை வந்து கொண்டாடி தீர்க்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னாடியே ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு வேல் எடுத்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வீரமங்கை போராடி இருக்கிறோம். அது வேறு யாரும் இல்லை, அம்மா வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவங்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய குடும்ப சூழல்கள் எப்படி? பொதுவாக உங்களுடைய நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மறைக்கப்படும், அதாவது மறைந்த மூத்த தமிழறிஞர்களை பற்றிய வாழ்க்கை தொகுப்பு மாதிரி உங்களுடைய பதிவு வந்துக்கிட்டே இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் பேசும்பொழுது முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, மறைக்கப்பட்ட மறைந்த அப்படின்னு சொன்னீங்க. அந்த மறைக்கப்பட்ட அப்படிங்கிற அந்த சொல்லை எடுத்துக்கிட்டே பண்ணும்பொழுது, அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சொல் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா சரித்திரம் படிக்காத மாணவர்கள் இல்லை. இன்றைக்கும் எங்கள் ஊர்லாம் திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் தெருக்கூத்து கிராமத்தில் இது உண்டு. எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது, எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. நான் பார்த்த மாவட்டம் அதிகமாக இது பண்ணுறதுனால சொல்கிறேன். அங்கேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராணி சம்யுக்தம்மா, சித்தூர் ராணி பத்மினிம்மா, பிருத்திவிராஜ்மா, பிருத்திவிராஜ் சௌகான், இப்படி வடவர்கள், வடவர் தென்னவர் அப்படின்னு நான் பிரிக்க விரும்பலை. இருந்தாலும் அவர்களை பற்றியே சொல்லி கொண்டு இருக்க பொழுது அவர்களுடைய வரலாற்றை பற்றி பாடல்களாக அது இதெல்லாம் பண்ணுறாங்க. திரைப்படங்களும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். சரித்திர பாடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்ட வீர மங்கைகளை பற்றி, விடுதலை போர் என்று எடுத்துக்கொண்டாலே சரியாக ஆய்வு செய்தால் ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ, எவ்வாறு அவர்கள் ஆழ்ந்து அதில் ஈடுபட்டார்களோ, அதே சம அளவிற்கு பெண்களும் அதில் இருந்திருக்கிறார்கள், வீரமங்கைகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேரை தவிர மீதி எல்லாமே நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி ஆண்களை பற்றி தான் சொல்லிகிட்டே வர்றாங்க. அதனால் நான் வந்து அவருடைய வரலாறு அப்படின்னு எடுக்கும் பொழுது பிறப்பு வளர்ப்பை சொல்லி இந்த நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை. இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து ஏன் என்னுடைய மனதை தொட்டார் என்றால், அந்த சிவகங்கை சீமையிலே, அந்த சிவகங்கையை அவருடைய கணவர் முத்துவடுகநாத உடைய தேவர் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இவர் அந்த அம்மையார் வந்து அவருடைய மனைவி. ஆங்கிலேயர்களை, வெள்ளையர்களை, பரங்கியர்களை எதிர்த்து அப்பொழுது போரிட்டு கொண்டிருந்த காலம். ஏறக்குறைய இந்திய துணைக்கண்டத்தில் எல்லாருமே போரிட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய தென்பகுதியில், அதுவும் தென்பாண்டி சீமையில் எடுத்துக்கிட்டோம்னா, தென்பாண்டி சீமை அதற்கு ஒரு, நீங்கள் வீரபாண்டிய கட்டமுன்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தோம்னா, மருது சகோதரர்கள் இவங்கள்லாம் வந்து அதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். மருது இருவர்களே இவங்களுடைய படையில் இருந்ததாக சில குறிப்புகள். ஆமாம், இந்த சிவகங்கை சீமை அந்த படையில் வந்து அவர்கள் இருவரும் தளவாய்களாக, அதாவது தளபதிகளாக, இப்போ சொன்னோம்னா தளபதிகளாக, படைத்தளபதிகளாக ரெண்டு பேரும், பெரிய மருது சின்ன மருது இருவருமே இருந்திருக்கிறார். அது மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்களாக. ஆமாம், தளபதி என்றாலே நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். தளபதி என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை, ஒரு போர் வீரன் என்றாலே அவன் நம்பிக்கைக்குரியவனாக, நாட்டிற்கு நல்லது செய்பவனாக, நாட்டிற்காக தன்னுயிரை தருபவனாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ரெண்டு பேருமே சிறந்த படைத்தளபதிகளாக இருந்த வேலு நாச்சியார் அவர்களை வந்து நம்ம என்னதான் குறிப்பிட்டாலும், அவர்கள் எப்படி இந்த போராட்ட களத்துக்கு வந்த நேரம், வந்த சூழ்நிலை எப்போது?
அதாவது ஆங்கிலேயர்களை இந்த பரங்கியர்களை முத்து வடுகநாத உடையத்தேவர் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே வந்திருக்கிறார். ஒரு 22 காலம் அந்த போராட்டம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு போரிலே அவர் மறைந்து விடுகிறார். அவருடைய மறைவுக்கு பின் அப்பயே பெண்களுக்கு சம உரிமை இருந்திருக்கிறது. துவடுகநாத உடையத்தேவர் இறந்த உடனே வீரநாச்சியார் அந்த அரசி பொறுப்புக்கு, அரசி என்று சொல்வதை விட அந்த மருது சீமையை காப்பாற்ற வேண்டிய தலைமை பொறுப்புக்கு வந்து விடுகிறார். அந்த தைரியம் அவளுடைய பிறப்பால் வந்ததா, இல்லை இந்த மண் கொடுத்ததா? ஆக அந்த மண்ணை காப்பதற்காக அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்கிறார்கள். அப்பொழுது சின்ன மருது பெரிய மருது இருவருமே அவருடைய தளபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த போர் தொடர்ந்து இவர்களுக்குள் நடந்திருக்கிறது. இந்த சிவகங்கை கோட்டையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது அந்த அம்மையார் எல்லா தளபதிகளையும், எல்லா தளவாய்களையும், ஆலோசகர்களையும், அமைச்சர் பெருமக்களையும் கூட்டி வச்சுட்டு எப்படி நம்ம இந்த சிவகங்கை கோட்டையை, இல்லை இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் உங்கள்கிட்ட நான் கேட்டுறேன். அந்த நேரத்திலேயே அதிகப்படியான மொழிகளை வந்து கற்று தேர்ந்தெடுக்கிறார் வேலுநாச்சியார். அது எப்படி நடந்துச்சு? நீங்க இந்த சபையை பேசுங்கிற இடத்துல இந்த கேள்வியை நான் முன் வைக்கணும்னு நினைச்சேன். அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும், உருது தெரியும், இத்தனை மொழிகளை கற்று எப்படி தேர்ந்தார்? அந்த நேரத்தில் எப்படி கற்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. அதாவது எல்லோரிடத்திலுமே திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒளிந்து கொண்டிருக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்போ விடுதலை போர் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாகவே தமிழர்கள் பிற மொழிகளுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் இன்றைக்கும் மற்ற மொழிக்காரர்கள் நம்மை எதிரிகளாக, பிச்சைக்காரர்களாக, அடிமைகளாக, காலில் போட்டு மிதிக்கும் மண்புழுக்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன்தான் மனிதனை மனிதனாக நினைக்கிறான், நேசிக்கிறான், பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதெல்லாம் ஒருவேளை வேலுநாச்சியார் பரம்பரையில் நம்மெல்லாம் வந்தவங்க அப்படின்னா நமக்கும் அது அதனால தான் இன்றைக்கி நான் அதை பேச முடியுது. ஆகவே பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்குள் உள்ளே இருந்திருக்கிறது. அதை கற்றுக்கொள்வது என்பது இப்போ அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய அந்த மண்ணினுடைய தலைவி, அரசி. ஆங்கிலம் தெரிந்தால்தான் அந்த போரிலே வெற்றி பெற முடியும். மொழியறிவு இல்லை என்றால் அவர்களுடைய சூட்சுமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஒரு வெற்றிக்கு காரணம், இல்லை வெற்றியை தடை போடுவதற்கு மொழி முக்கிய பங்காற்றுகிறது. ஆக மொழியை தூக்கி எறிவதல்ல, மொழியை கற்றுக்கொண்டால் அவர்களுடைய சூட்சுமம் தெரியும். அவர்களுடைய என்ன தந்திர முறையை கைப்பற்றுகிறார்கள், என்ன குள்ளநெறி தந்திரம்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும். ஆகவே ஒரு தலைமை பொறுப்பிற்கு வந்தவர்களுக்கு பன்மொழிகள் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம். அதை நன்றாக உணர்ந்த காரணத்தால் அவர்கள் நம்ம அவர்களால் எத்தனை மொழிகள் கற்றுக்கொள்ள முடியுமோ அவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி வேலுநாச்சியாரியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய வெற்றி தான் இப்போ நம்மளை பேச வைக்குது. அவர்கள் குண்டு சுட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிறர் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அப்போ கைப்பாவையாக ஆகிவிடுவார்கள். பம்பரம் சுழற்றுபவன் வேறொருத்தன், பம்பரம் அது பாடு சுற்றிக்கிட்டு இருக்கும், ஆனால் சுழற்றுபவன் கையில் போய் மாட்டியிருப்பாங்க. அப்படி மாட்டாத காரணம் அந்த மொழி புலமை தான். நீங்கள் ஒரு பழமொழியை சொல்லும்போது அந்த பழமொழியை இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு சிறு திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது இருக்குல்ல, அது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது அல்ல, குன்று செடிக்குள் குதிரை ஓட்டுவது. அது ஒரு திறமைக்காக சொல்லப்பட்டது. எல்லோருமே மொழியாக தவறாக பயன்படுத்துறாங்க இந்த நிகழ்ச்சி மூலம். இல்லை தவறாக இது வந்து பொதிகையில் ஒரு தடவை என்னைய இதே இதை கேட்டப்ப நான் சொன்னேன். அதாவது மருவி வருது அப்படின்னு சொன்னால் கூட சில விடயங்கள் தேவைப்படும். சில அதாவது பழமொழிகள் ஒன்றிருந்தல்ல. நானே அந்த ஒரு பொதிகை நிகழ்ச்சியில் வந்து ஏறக்குறைய 25 பழமொழிகளை எடுத்து இந்த 25 பழமொழிகளுக்கும் இப்பொழுது சொல்லுகின்ற பொருள் அல்ல, அது இப்படி இருந்து மருவி மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னு நானே பேசியிருக்கேன் அதை பற்றி. ஐயா மிக முக்கியமாக அம்மா வேலுநாச்சியார் அவர்களுடைய மொழி ஆளுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிர்வாக ஆளுமை, கணவரை இறந்து விடுகிறார், தலைமை பொறுப்புக்கு வராங்க, தலைமை பொறுப்புக்கு வந்தானே மிகப்பெரிய தளபதியாக இருக்கக்கூடிய சின்ன மருதும் பெரிய மருதும் பக்கபலமாக நிற்கிறாங்க. ஆனால் எதிர்த்து போராட வேண்டியது பீரங்கிகளோட, இவங்கள்ட்ட இருக்கிறது வேலு கம்போ
வேலும் தான். அந்த ஒரு ஆளுமையை எப்படி கட்டமைச்சாங்கிறது இன்னும் வியப்பாக தான் இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. அதாவது பீரங்கிகள் அவர்களிடம் இல்லை என்பது போல் இப்ப நீங்க பேசுறீங்க. இல்ல நான் சொல்றேன், எதிர்த்து போராட கேள்வி, எதிர்த்து போராடுங்கிறது அந்த இதுக்கு வரும் பொழுது தங்களுக்கும் பீரங்கிகள் இருந்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலையினால் சின்னமருதனுடைய படையில் பீரங்கிகள் இருந்திருக்கின்றன, பெரிய மருதுவின் படையிலும் பீரங்கிகள் இருந்திருக்கின்றன. இப்ப முதல்ல மொழிக்கு போனோம் பாத்தீங்களா, அந்த மொழியை தெரிந்து கொண்டதனால்தான் அந்த பீரங்கினுடைய சக்தி என்ன என்று தெரிந்திருக்கிறது. எனவே இந்த பீரங்கிகளை வைத்து மண்கோட்டைகளை தூள் தூளாக்குங்கள் என்று அவன் சொல்லும் பொழுது அதே பீரங்கி எங்கிட்டே இருக்கு. நீ மண்கோட்டையை தூளாக்குவதற்கும் மண்டையோட்ட சேத அடிச்சிருண்டா அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க பீரங்கிகள் இவங்களிடமும் இங்க இருந்திருக்கு. ஐயா, இந்த வரலாற்றுக்குள்ள மிக முக்கியமாக ஐயா திப்பு சுல்தான் அவர்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு வரலாறு வருது. நீங்க வந்து விட்டுருங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுங்களேன். ஆமா, வேலுநாச்சியார்கிட்ட வந்து அது பேசினதாகவும், மருது சகோதரர்கள்ட்ட அப்படி ஒரு உரையாடல் நடந்ததாகவும், சிவகங்கை சீமையில வந்து அப்படின்னு. எனக்கு அந்த இதை வந்து செவி வழியாக தான் நான் கேட்டிருக்கேன் இப்ப நீங்க சொல்ற செய்தியை. ஆனா அந்த செய்தியை என்கிட்ட சொல்றவர் சொல்லும் பொழுது கூட எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்து, நிறைய வரலாறுகள் திரிக்கப்படுகின்றன. இப்போ உதாரணமாக குயிலி என்கின்ற பாத்திரம் இந்த இதில் முக்கியமானது ஒரு இது. அந்த குயிலி என்ற பாத்திரம் வந்து இடைச்சர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னவர் வந்து எதை ஆய்வு செய்து எதை வைத்து சொல்லியிருக்காரோ தெரியாது. அதே போல் இதையும் நான் அந்த மாதிரி தான் நினைக்க வேண்டியது. அது நீங்கள் சொல்வது போல் குயிலி என்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு நாவலில் இடையில கொண்டு போய் சேர்த்ததான். ஆனால் அந்த சிவகங்கை சீமையினுடைய வரலாற்றை வரலாற்றுவியலாக ஆய்வு செய்த ஒருத்தவர் எழுதியிருக்கிறார். ஒப்பனைகளின் கூத்து அப்படிங்கிற புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அப்படி ஒரு விடயம், அப்படி ஒரு போர் நடக்கல, அப்படி அந்த போர் நடந்திருந்தா தானே குயிலிங்கிற ஒரு முகம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு போரே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்ய, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். அந்த கேரக்டர் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் முடிவு செய்யட்டும். அம்மா, வேலு நாச்சியார் அவர்கள் வந்து இன்னும் அந்த மருது சகோதரர்களை வழிநடத்தி வெற்றி கொண்ட போர்கள் ரெண்டு மூணு போர்கள் இருக்கு. அந்த போர்களில் நீங்க மிகவும் நெகிழ்ந்த போர் எதா நினைக்கிறீங்க? இவங்க வந்து தன்னுடைய படையை, அதாவது இந்த குயிலி நாச்சியாரன் குயிலி என்கின்ற ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது குயிலியாக இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு பாத்திரமாக இருந்திருக்கலாம், ஒரு ஒற்றன், ஒரு தூதுவன், ஒரு உள்ளிருந்து போய் இது பண்ணுறது. அவங்க வந்து சிவகங்கை கோட்டைக்குள் பரங்கியன் எவ்வாறு தன்னுடைய படைபலத்தை சேர்த்து வைத்திருக்கிறான், அவனுடைய உள்பலம் என்ன, வெளிபலம் என்ன. இப்போ உங்க நீங்க காவல்துறையில வேலை செஞ்ச மாதிரி உளவுத்துறை பிரிவு மாதிரி அப்ப அங்க ஒற்றைத்துறை பிரிவு இருந்து. ஆமா, ஒற்றர்கள் உளவு, அதுவும் உளவுதான், உளவுதான், ஒற்று உளவுதான். அனுப்பிச்சு அந்த கோட்டையினுடைய பலம் இதெல்லாம் இது பண்ணும் பொழுது, சரி போரிட ஒரு நாள் இது பண்ணணும்ல, என்னைக்கு கிளம்பு அந்த போரை வந்து தொடங்குவது, எப்பொழுது தொடங்குவது, எந்த பருவத்தில் தொடங்குவது. நல்ல பனி பெய்த பனியும் மழையும் பெய்திருக்கும் போது ஒருத்தன் போய் முற்றுகை போருக்கு போக மாட்டான், போகக்கூடாது. அப்படி அந்த இதில் வந்து அவங்க ஆலோசனை செய்யும் பொழுது, இந்த அப்போ வந்து நவராத்திரி நடந்து கொண்டு இருக்கிறது. நவராத்திரி நடந்து கொண்டு, இந்த நவராத்திரி நிகழ்வை மிக பரபரப்பாக தமிழ்நாட்டினுடைய மிக உச்சமாக கருதப்படுகின்ற வீரமங்க வேலு நாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடரும்.